பிளம்பமெட்டு ஒரிசை உயிலுக்கு என்னென்னா கிளியர் வெதர், ரொம்ப வெயில் இல்லாமல், ரொம்ப மழை, ரொம்ப மழை இல்லாமல், அப்படி அழகாக நீட்டாக அந்த மாதிரி இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப ஒர்ஸாயிரும். ஓப்பனர் ஒர்ஸு, வேலை செய்கிறது ஒர்ஸு, அசைகிறது ஒர்ஸு, ரூம் நிறைய மனிதர்களாக இருந்தான்னா அவங்களுக்கு ஒர்ஸு. நிறைய ரூமில் நிறைய பேர்லாம் அவங்களுக்குலாம் இருக்கக்கூடாது, அடுத்த ரூம் ஓடியே போயிடுவாங்க. ஸ்மூத்தாக கையில் ஏதாவது ஆப்ஜெக்ட்டு கையில் வச்சுருந்தா, ரூமில் நிறைய பேர் இருந்தால் அவங்களுக்கு ஆகாது, ஏன்னா அவருக்கு மர்டர் பயம் அது இதுன்னு நிறைய பயம் இருக்குது மைண்டில் வரும்போது நான் சொல்கிறேன். கிராஸ்பிங் ஸ்மூத் ஆப்ஜெக்ட்டு, இப்போ ஸ்மூத்தாக உள்ள ஏதாவது ஆப்ஜெக்ட் வச்சுருந்தா அவங்களுக்கு ஒர்ஸு, டச்சு ஒர்ஸு, டச்செலாம் சேரவே சேராது அவங்களுக்கு. என்னென்ன அவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா, ஹார்டு ப்ரெஷர் அம்லரேஷன், தேய்ச்சி விட்டா ரப்பிங் அம்லரேஷன், ஸ்ட்ரெச்சிங் லிம்ஸு, கைகாலை நல்லா நிமித்து விட்டோம்னா நல்லா இந்த கையெல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணுவோம்ல அந்த மாதிரி இருந்தால் நல்லா நெளிப்பு விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் அவங்களுக்கு. இவங்க மைண்டு ரொம்ப பேச மாட்டாங்க, ரொம்ப பயப்படுவாங்க, டர்சிட்டன் டிமிட்டு, ஆன்சைட்டியாகவும் ரெஸ்ட்லெஸ்ஸாகவும் இருப்பாங்க, ஒரே பதஷ்டமாகவும் ரெஸ்ட்லெஸ்ஸாகவும் இருப்பாங்க, அமைதியற்று போய் பதஷ்டத்தோடு இருப்பாங்க. ஒரு மென்டல் ஒரு ஒரு டிசார்டரில் வந்து பார்த்தோம்னா கடிப்பாங்க, அடிப்பாங்க, இந்த இதுவும் இருக்குது. ஃப்ரான்டிக் பைட்ஸ் ஸ்ட்ரைக்ஸ், மன வேதனையோடு ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, குயட்டன்ட்டு மெலங்கலி. நம்மளை கொலை பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு இருக்குது, விஷம் வச்சுருவாங்களோன்னு பயம் அதிகமாக இருக்குது அவங்களுக்கு. ஃபியர்ஸ் ஆஃப் அசாசினேஷன் ஆஃப் பாய்சனிங் திங்ஸ் எவ்ரி ஒன் அபவுட் ஹெர் ஈஸி எ மர்டர், யாரை பார்த்தாலும் அவங்கள நம்மளை கொலை பண்ணிடுவாங்களோ, நமக்கு விஷம் வச்சுருவாங்களோ அப்படிலாம் பயிருக்கு. ஏற்கனவே நான் மைண்டில் சொன்னேன், நான் இடையில சிம்பைட்டத்துக்கு வந்துட்டேன், சிம்பைட்டம் உடனே சொல்லணும்னு ஆசை அரைஞ்சி உடனே அது இடையில சொல்லிட்டதுனால இதை கேப் எல்லாருமே கேட்டாங்க, ஏன் இதை ஃபிசிக்கல் சிம்டம் சொல்லாமல் டக்குன்னு நீங்கள் ஓடியான்ட்டீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதில் வந்து நல்ல பொசிஷன்லேருந்து இறங்குற தருவாயில் தனக்கு மேலே தன்னோட ஈக்குவலுக்கு அந்த அந்த பொசிஷனுக்கு வர்றவங்க அவங்க மேலே இவருக்கு சந்தேகம் பயம் எல்லாமே இருக்கும் அவங்களுக்கு, அதுதான் அதை இண்டிகேட் பண்ணியே தான் வந்துக்கிட்டே இருக்கு அவங்களுக்கு. ஒரு ஸ்டூபிட் மாதிரி இருப்பாங்க, அதாவது ஸ்டூபிட்னா ஒரு முட்டாள்தனமான ஒரு இது இருக்கும் அவங்களுக்கு. நைட்டில் வர்ற டெலிரியம் ஸ்டேட்டில் வந்து டெலிரியம் ஸ்டேட்டில் நைட்டில் வரக்கூடிய டெலிரியம் ஸ்டேட்டில் ஒன்று ரொம்ப வயிற்று வலிக்கும், இல்லைன்னா கைகால் ரொம்ப வலிக்கும் அவங்களுக்கு, அந்த மாதிரி இருப்பாங்க. இது நம்ம டெலிரியம் ஸ்டேட்டில் அவர் இருக்காருங்கிறத நம்ம நேரம் பார்த்தா தான் நமக்கு புரியும். நினைவு இல்லாமல் பேச்சு மூச்சு இல்லாமல் கிடப்பாங்க, அது ஒன்று இருக்குது. ஃபிசிக்கல் ஒர்க்கு, அதாவது அதிகமாக ஃபிசிக்கல் வேலை பார்த்துட்டு அவங்களுக்கு மைண்டு வந்து களைச்சி போயிடுதான், இது வித்தியாசமாக இருக்குது பார்த்திங்களா. ஃபிசிக்கல் ஒர்க்கு பார்க்குறவங்களுக்கு கைகாலெலாம் அசந்து போயிடும், ஆனால் இவங்களுக்கு மைண்டே அசந்து போயிடுது, ரொம்ப சோர்ந்து போயிடுது. புரிஞ்சுக்கிறது ரொம்ப மெல்ல புரியும் உங்களுக்கு, ஒன்று மெமரியே லாஸ் ஆகிரும், இல்லாட்டா ரொம்ப வீக்காக இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே ரொம்ப ஸ்லோவாக இருப்பாங்க, எதையும் கண்டுக்கிறாமல் இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் வந்துடும் அவங்களுக்கு பிளம்பம்காரவங்களுக்கு. அவங்க வந்து ஒன்று ஏமாத்தணும்னு நினைப்பாங்க, சீட் அண்டு டிசீவ், இன்க்ளைன் டு சீட் அண்டு டிசீவ், ட்ரீட் பண்ணுறதுக்கும் ரிசீவ் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு அந்த ஒரு மனநிலை ஏற்படும். ஃபெயினிங் சிக் இருக்குது, அதாவது ரொம்ப பாவனை பண்ணுறது, ஒரு லேசாக தலைவலிச்சாலும் ஐயோ அம்மா ரொம்ப தலைவலிக்குது, ஐயோ ரொம்ப கால் வலிக்குது, அப்போ தான் எல்லோரும் நம்மளுக்கு நம்ம மேலே இறக்கப்படுவாங்க அந்த மாதிரி. அவரோட கண்டிஷன்லாம் ரொம்ப மிதமிஞ்சி சொல்கிறது. அப்புறம் வந்து அதாவது ரொம்ப ஹிஸ்டீரியலாம் ரொம்ப ரிச்சு, நம்மளை அவங்க ஒருத்தரை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அவங்க பிளம்பம்காரவங்களை நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா ஒரு ஹிஸ்டீரியா மாதிரி அவங்களுக்கு வந்துடும், பார்க்குறது விரும்ப மாட்டாங்க.
திடீர் திடீர்னு கத்துவாங்க. ஒரு காரணமே இல்லாமல் ரொம்ப பயப்படுவாங்க. மியூசிக் கேட்டால் டெலிரியம் ஸ்டேட்டுக்கே போயிடுவாங்க. அவர் டெலிரியம் ஃப்ரம் ஹியரிங் மியூசிக். மியூசிக் கேட்டால் டெலிரியம் ஸ்டேட்டுக்கு போயிடுவாங்க. தலைவலி அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு பால் வந்து தொண்டையிலேருந்து தலைக்கு போகிறது மாதிரி இருக்குமா. ஹெட்ஏக், அசாஃபிய பால் வாஸ் ரைசிங் ஃப்ரம் த த்ரோட்டு. இந்த ஹெட் தொண்டையில் இருந்து தலைக்கு ஒரு பந்து போகிறது மாதிரி வலி. முடியெலாம் ரொம்ப காஞ்சு போயிருக்கும். தாடி முடியெலாம் ரொம்ப அவங்களுக்கு கொட்டும். பிளம்பம்காரவங்களுக்கு தாடி முடி காஞ்சு போய் உதுருது அப்படின்னா பிளம்பம். ரூம் நிறைய பீப்புளாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆகாது, அடுத்த ரூமுக்கு ஓடியே போயிடுவாங்க. மயக்கமே வேறு வந்துடும் அவங்களுக்கு. ஃபெயிண்டிங் இன் ரூம் ஃபுல் ஆஃப் பீப்புள் ஆர் அண்ட் கோயிங் ஃப்ரம் ஒன் ரூம் டு அதர். அவங்களுக்கு ஒரு ரூம் நிறைய பீப்புள் இருந்த மக்கள் கூடியிருக்க ரூமில் அவங்களுக்கு ஆகவே ஆகாது, அடுத்த ரூமுக்கு ஓடி போயிடுவாங்க. இதே பாஸ்வரஸாக இருந்தால் எப்படி இருப்பாங்க? உள்ளே என்டர் ஆகும்போதே ஹாய் ஹலோ வாங்க அப்படின்னா உள்ளே என்டர் ஆவாங்க பாஸ்வரஸ்காரங்களாக இருந்தால். அப்படி இல்லை இந்த இடம் செட் ஆகாதுன்னா ஓடியே போயிடுவாங்க பாஸ்வரஸ். இன்னொருத்தர் இருக்காங்க உள்ளே, இந்த உள்ளே இந்த என்டர் இந்த ரூம்குள்ளே உள்ள நுழைஞ்சால் நமக்கு நல்லது இல்லை, நமக்கு இந்த இடத்துல மதிப்பு மரியாதை இல்லை, இது நம்மளே அவங்களாம் சொல்கிற முன்னாடி நம்ம நைஸாக அந்த இடத்த விட்டு கிளம்பிடணும் அப்படின்ட்டு நிற்காமல் போயிடுவாங்க. யார் ஞாபகம் இருக்கா? மேட்ரம் கார்பானிக்கம் மறந்துடாதே. அப்புறம் ஐஸ் எல்லோவாக இருக்குது, டீப் ப்ளூஇஸ் ரெட் ஸ்கரோசிஸ். அதாவது இமேஜில் போய் பாருங்கள் எப்படி போட்டிருக்காங்கன்னு. அந்த உள்ளே உள்ள அந்த இதெல்லாம் தடித்து கலரே மாறி போய் ஒன்று எல்லோவா இல்லை டீப் அப்படி கரு ஊதாவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி செவந்து கருத்து போய் அந்த கலரில் யோசிச்சுக்கிறோம், அந்த கலரில் இருக்கும். பார்வை நரம்பில் வேக்காடு ஏற்பட்டு போயிருக்கும். சென்ட்ரல் ஸ்கோட்டோமா அப்படின்னா இமேஜில் போய் கண்டிப்பாக நீங்கள் அதை பார்த்தே ஆகணும். ஒரு விஷன் பார்த்தோம்னா நடுவில் ஒரு தோசைக்கல் அளவில் டிவி அளவில் அந்தளவு கருப்பாக இருக்கும். சின்ன அளவோ பெரிய அளவோ ஏதோ ஒரு அளவில் ஒரு விஷன் பார்த்தாங்கன்னா நடுவில் கருப்பாக வந்து மறைக்குது, தெரிய மாட்டேங்குது. என்கிட்ட ஒரு அம்மா சொன்னாங்க, நான் கொடுத்தேன் நல்லா ஆகிட்டேன், நல்லாவே ஆகிட்டேன், ரொம்ப நல்லா ஆயிடுச்சு, அது சுத்தமாகவே அது போயிருச்சு. அவங்களுக்கு நீங்கள் பயன்படுத்துக்க ரொம்ப அவங்க சந்தோஷப்படுவாங்க. பேரலைஸ் ஆஃப் அப்பர் லிட்டு அது நிறைய மருந்தில் இருக்குது, இந்த மருந்துலேயும் இருக்குது. சடன் லாஸ் ஆஃப் சைட்டு ஆஃப்டர் ஃபெயிண்டிங். மயக்கம் அடைஞ்ச பின்னாடி கண் அப்படியே தெரியாமல் போயிடும். மயங்கி விழுந்துட்டான்னு வச்சுருங்களே, எந்திரிச்சான்னா அது சுத்தமாக கண்ணே தெரியாமல் இருக்கும். இது எவ்வளோ ஒரு ஆபத்தானது. இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சு பிளம்பம் யூஸ் பண்ணுங்கள். பியூப்பிள் கான்ட்ராக்டட், நான் ஏற்கனவே சொன்னேன் வைலண்ட் கான்ட்ராக்ஷன் பார்த்தோம் ஜென்ரலிட்டிஸில். அந்த பாப்பா வந்து இறுகிக்கிறது, சுருங்கிக்கிறது, நல்லாவே நல்லா இறுக்கி பிடிச்சா மாதிரி. அப்போனா எவ்வளோ கோளாறு வரும் நீங்களே யோசிச்சுக்கிறங்க. ஸ்பைனல் கார்டில் வந்து பாதிப்பு ஏற்பட்டதுக்கு அப்புறம் குளுக்கோமா ஏற்படுது. ஸ்பைனல் கார்டில் வந்து நம்ம ஏற்கனவே முதுகு தண்டுவடத்துலலாம் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதுன்னு பார்த்தோம், அங்கே பாதிப்பை ஏற்படுத்துறதுனால குளுக்கோமா ஏற்படுது. அதையும் கண்ணில் குளுக்கோமா எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் அதை பார்த்துக்கிறங்க. இமேஜில் போய் விஷனில் போய் பாருங்கள் நீங்கள் அதை. கண்ணிலருந்து சூடாக கண்ணீர் குபு குபு குபுன்னு ஓடியாடும். காதில் இறைச்சல் இருக்குது, அப்பப்போ காது ஏற்காமல் போயிடும் உங்களுக்கு. மியூசிக் கேட்டால் அவங்களுக்கு மியூசிக் கேட்கவே முடியாது, அவங்க பயந்து டெலிரியம் ஸ்டேட்டுக்கு போயிடுவாங்க. மியூசிக்கே ஆகாது, கேட்காது, டெலிரியம் இப்போ ரொம்ப பயப்படுது. ஒரு பாட்டு கேட்க மாட்டேங்குது, மியூசிக் கேட்க மாட்டேங்குது, ரொம்ப பயப்படுது. அந்த கண்டிஷனை பார்த்தா டெலிரியம் ஸ்டேட் அளவுக்கு போயிடுறாங்க அப்படின்னா பிளம்பம் மெட்டு. எபிலப்சியோட
அதாவது காக்கை வலிப்பு இந்த எப்பிலப்சி சொல்கிறோம்ல, அதோட அவளுக்கு மூக்கில் எந்த வாசனையுமே இல்லாமல் இருக்குது அப்படின்னா பிளம்பம். மூக்கை தொட்டு பார்த்தோம்னா குழு குழுன்னு இருக்கும், நோஸ் கோல்டு, முகம் வெளுத்து ஒட்டி போயிருக்கும் கண்ணும்லாம், பேல் அண்டு கெச்சட்டிக், முகம் வெளுத்து ஒட்டி போயிருக்கும், ஒரு சைடு மட்டும் சுண்டும், அது ரைட் சைடு, அந்த ரெண்டு கண்ணமும் அப்படி குழி விழுந்து போயிடும். நம்ம ஏற்கனவே ரிட்ராக்ஷன்லாம் பார்த்தோம் பார்த்தியலா, அப்படி தான் உள்ளே அப்படியே குழியாக போயிடும். உங்களுக்கு முகத்தில் உள்ள ஸ்கின் பார்த்தோம்னா கிரீஸியாக ஷைனியாக இருக்குது, முகம் ஊதி போயும் இருக்கும், அதாவது வீங்கி, ஸ்வெல்லிங் ஆஃப் ஃபேஸ், ஒரு சைடு மட்டும் இந்த ஒரு கண்ணை மட்டும் வீங்கி போயிருக்குது அப்படின்னா பிளம்பம். நிறைய இதுலேயும் இருக்குது, பிளம்பத்துலேயும் இருக்குது. வாய் வந்து உள்ளுக்குள்ளே வாயை திறந்து பார்த்தோம்னா ஃபுல்லாக எல்லோவாக இருக்குது, மஞ்சளாக, எல்லோ இன்சைட் த மவுத்து. இப்போ வந்து பிளம்பத்தை பற்றி ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம திடீர்னு கேட்டோம்னா முக்கால்வாசி பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, அந்த பல்லில் எகிரில் அப்படி ஒரு கோடு போட்டது மாதிரி, பார்டர் கட்டின மாதிரி ப்ளூயிஷாக இருக்கும், உரமாக நிறைய சிம்டம் சொன்னாங்க. திடீர்னு பார்த்தோம்னா பல்லில் எனக்கு கடைசியாக நான் மருந்தெல்லாம் செலக்ட் பண்ண பின்னாடி சொல்கிறாங்க, இந்த வாயை இங்கே பாருங்களே ஆண்டி, இந்த பல்லில் இது இப்படி இருக்குது, புதுசாக அது வந்திருக்கு அப்படின்னாங்க. அவன் எனக்கு அப்படியே உசுரே வந்தது மாதிரி இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியாக பிளம்பம் போட்டேன். எல்லாம் இது நமக்கு ஸ்ட்ரைக்கிங் சிம்டம் தானே முக்கியமானது, அன்காமன் ஸ்ட்ரைக்கிங் பெக்யூலியர், இது அதை வச்சு போட்டேன். எல்லாமே அவங்களுக்கு நல்லாவே ஆயிடுச்சு, அவங்களுக்கு என்னென்னமோ பிரச்சனை சொன்னாங்க, பெரிய ட்ரபுள் அது இது லொட்டு லொசுக்கு என்னென்னமோ சொன்னாங்க, இதை வச்சு நான் போட்டேன், அவங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு, அந்த லைன் இந்த ப்ளூ லைனும் சரியாக போச்சு அவங்களுக்கு. கம்ஸ் ரொம்ப வெளுத்து வீங்கி போயிருக்கும் அவங்களுக்கு எகிரு, டங்கு வந்து நடுங்கும், பார்த்தா பேரலைஸ் ஆனது மாதிரி இருக்கும், டங்கு வந்து நடுங்கி பேரலைஸ் ஆனது மாதிரி இருக்கும். ஹார்டு டியூபர்கிள்ஸ் அண்ட் கம்ஸ் அப்படின்னு நான் இமேஜில் போய் பார்த்தேன், பயமாக இருந்துச்சு. நீங்களும் அதை பாருங்கள், அந்த கம்ஸில் வந்து புண்ணாக இருக்குது, புண்ணாக சகப்பாக இல்லை, ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அது பார்த்துக்கிட்டேன்னா நல்லா நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. சலைவா வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும், ஸ்டிக்கி சலைவா, டேஸ்ட் வந்து ஸ்வீட்டாக இருக்கும், ஸ்டேனம் போல். இன்னும் முக்கியமான மருந்து ஸ்டேனம், இன்னும் நிறைய மருந்துகள் இருக்குது. வாயெல்லாம் புண்ணாக இருக்கும், வாடையோடு, அந்த வாயை திறந்து பார்த்தோம்னா வாய் புண்ணாக கெட்ட வாடையோடு இருக்கும், கரை கரைன்னு வாயை போட்டு மெல்றது, லவுடு மோஷன் ஆஃப் லோயர் ஜா அண்டு ஃப்ரெட்ஃபுல் கிரைண்டிங் ஆஃப் டீத்து, கர 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 கரன்னு வாயை போட்டு மெல்றது பயத்தில். சலைவா வந்து எச்சு துப்புனா ப்ளூ கலரில் இருக்குது, இதே நீங்கள் பார்த்துக்கிறங்க. மிச்சம் அப்புறம் பார்ப்போம்.